அரசியல் வேறு சினிமா வேறு என்கிற சித்தாந்தம் எல்லாம் வெறும் பேச்சுதான். டாப் ஹீரோக்களின் படங்கள் வெளியாகிற போதெல்லாம் சைலண்டாக மூக்கு நுழைத்துக் கொள்ளும் அரசியல் சினிமாக்காரர்கள் மட்டும் லேஸ்பட்டவர்களா? வசனங்களில் அரசியலை சீண்டுவார்கள். இப்படி மத்தியான குழம்புக்கு மலைப்பாம்பு துண்டாம் தான் என்று வேடிக்கை காட்டுகிற இவர்களை யாராலும் லேசில் புரிந்து கொள்ள முடியாதா? கத்தி படத்தில் எல்லா பிரச்சனைகளையும் இழுத்து தீப்பொறி பறக்க வசனம் பேசிய விஜய் அப்படியே 2G அலைக்கற்றை பற்றியும் வசனங்களை எடுத்துவிட, ஐயோ பாவம், அதிகம் நொந்தவர் திமுகவின் மாவட்ட செயலாளர் ஜே அன்பழகன் தான். கத்தி வெளியீட்டில் ஏற்பட்ட பிரச்சனையின் போதெல்லாம் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்தவரும் அவர்தான். தலைவா வெளியீட்டின் பிரச்சனை வந்தபோது கூட தானே படத்தை வெளியிடுகிறேன் தரீங்களா என்று கேட்டார். இப்போது கத்திக்கு என் ஆதரவு உண்டு. ரசிகர்களும் முதல் நாளே தியேட்டருக்கு சென்று தங்கள் ஆதரவை காட்டி கத்தியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றார். கடைசியில் அவரது கட்சியே படத்தில் சமவாறு வாரியிருப்பதால் ஜே அன்பழகன் கட்சி எல்லாரும் வேணும் என்று விஜய் நினைத்தாரோ இல்லையோ படத்தின் தயாரிப்பாளர் கருணாமூர்த்தி நினைத்திருக்கிறார். அதன் விளைவாக படம் வெளியாகிற நாள் வரைக்கும் பொறுமையாக இருந்தவர் படம் வெளியாகி எல்லா இடங்களிலும் சூப்பர் ஹிட் என்று தெரிந்ததும் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? கலைஞர் டிவிக்கு விளம்பரம் கொடுங்க என்றுதான். மற்ற தொலைக்காட்சிகள் வெளிவந்த கத்தி விளம்பரம் சரியாக கலைஞர் டிவியில் வர ஆரம்பித்திருக்கிறது. Thank you.